குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற பின்பு முதன்முறையாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கன்னியாகுமரிக்கு வருகை தர உள்ள நிலையில் விவேகானந்தர் கேந்திரம் உள்ளிட்ட இடங்களில் டிஜிபி தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். இந்த போலீஸ் பாதுகாப்புல எத்தனை காவலர்கள் ஈடுபட்டிருக்காங்க? விரிவான விவரங்கள் என்ன? அருள், குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற பின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முதல் முறையாக இன்றைய தினம் கன்னியாகுமரிக்கு வருகை தர இருக்கின்றனர். ஏற்கனவே இரண்டு நாள் சுற்றுப்பயணம் என்பது கேரளாவில் முடித்துவிட்டு இன்று காலை 9 மணி அளவில், குறிப்பாக 8:30 மணி அளவில் திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் தற்பொழுது நாம் இந்த பகுதி, அதாவது குறிப்பாக கன்னியாகுமரியில் அமைந்திருக்கும் அரசு விருந்தினர் மாளிகை வளாகத்தில் இருக்கும் அந்த ஹெலிபேட் தளத்துக்கு வரதக இருக்கிறார். அங்கிருந்து அருகில் இருக்கும் அரசு விருந்தினர் மாளிகையில் சற்று நேரம் ஓய்வெடுத்த பின் அங்கிருந்து கார் மூலம் அருகில் இருக்கும் பூம்புகார் படகு போக்குவரத்து கழக பகுதிக்கு செல்கிறார். அங்கிருந்து அருகில் இருக்கும் திருவள்ளுவர் சிலை, அதே போன்று விவேகானந்தர் பார்வை உள்ளிட்டவைக்கு படகு மூலம் சென்று பார்வையிடுகிறார். சுமார் அரை மணி நேரம் நிகழ்ச்சி என்பது அந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக விவேகானந்தர் பார்வையை பொறுத்த அளவில் அங்கு விவேகானந்தரின் போதனைகள், அதே போன்று உள்ளிட்டவைகளை, சிறப்பு அம்சங்களை அவர் கேட்டறிந்த அவர் அங்கிருந்து கார் மூலம் அருகில் இருக்கும் விவேகானந்தா கேந்திராவில் இருக்கும் இராமாயண பாராயண மண்டபம், அதே போன்று அங்கிருக்கும் பாரத மாதா கோயில்களிலும் தரிசனம் மேற்கொள்கிறார். மேற்கொண்டு சரியாக 11:40 மணி அளவில் அங்கிருந்து அவர் குறிப்பாக இங்கிருந்து மீண்டும் திருவனந்தபுரம் ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு அங்கிருந்து அவர் டெல்லி செல்ல இருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்காக ஒட்டுமொத்த போலீஸாரும் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறேன் என்றே கூற வேண்டும். குறிப்பாக தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு தலைமையில் இங்கு 1500க்கு மேற்பட்ட போலீஸார் இங்கு குவிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியிலும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக திருவேணி சங்கமம் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த சுற்றுலா பயணிகள் தீவிர கண்காணிப்புக்கு பிறகே அங்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றனர். அதே போன்று பூம்புகார் படகு போக்குவரத்து கழகம் மூலம் அந்த விவேகானந்தர் பார்வைக்கும் சேர்த்தான். அதே போன்று திருவள்ளுவர் சிலைக்கும் 12 மணி வரையிலும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கின்றன. முழுமையாக இந்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது போலீஸாரின் கட்டுப்பாட்டில் கன்னியாகுமரி வந்திருக்கிறது என்றே கூற வேண்டும். ஒவ்வொரு பகுதிகளிலும் போலீஸார் குவிக்கப்பட்டு தீவிரமாக இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்று கடல் பகுதியிலும் அங்கு மரைன் காவலர்களின் அந்த ரேந்து சிறு படகானது தொடர்ச்சியாக தற்பொழுது அந்த ரேந்து பணியில் ஈடுபட்டிருந்த காட்சியும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் கன்னியாகுமரியில் முழுவதுமாக காவலரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருண்.